எல்லாருக்கும் வணக்கம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். இந்த சேனல் எதுக்காக உருவாக்கியிருக்கேன் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் ஷேரிங், தகவல் பகிர்வுக்காக. ஒரு விஷயம் எடுத்துட்டீங்கன்னா அதுல பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், அதை உங்க கூட ஷேர் பண்றதுக்காக தான் இந்த சேனலை நான் உருவாக்கியிருக்கேன். சரி, உன் சேனலோட தீம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீ டாபிக்ஸ், பல தரப்பட்ட விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்காக இந்த சேனல் உருவாக்கப்பட்டிருக்கு. அது எதை பத்தி வேணாலும் இருக்கலாம், நல்ல விஷயங்கள், பயனுள்ளதா இருக்கிற விஷயங்கள், மத்தவங்களுக்கு பயன்படுற, அவங்களோட வாழ்க்கை தரத்தை ஓரளவுக்கு உயர்த்துற அளவுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் என்னால கொடுக்க முடியும் நம்பி தான் இந்த சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்பா இந்த மாதிரி சேனல் யூடியூப்ல 1008 இருக்கு, இதுல நீ என்ன வித்தியாசம் அப்படின்னு எனக்கு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த நீங்க யூடியூப்ல சர்ச் பண்றீங்கன்னா அந்த விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கிறத தவிர, அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, இல்ல அந்த விஷயம் எதனால நடந்தது, இல்ல அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எந்த வீடியோலையும் நம்ம பார்க்க முடியல. தனித்தனியா சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால ஒரு டாபிக் சம்பந்தப்பட்ட வீடியோ பாத்தீங்கன்னா, டாப் டு பாட்டம், அது நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, இதனால என்ன ஆச்சு அப்படிங்கறத ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு கிளியர் வியூ கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சேனல் நான் உருவாக்கியிருக்கேன். அதை முடிஞ்ச அளவுக்கு எபிசோடு எபிசோடாக நீங்க ரசிக்கும்படியா தரத்துக்கு நான் முயற்சி பண்றேன். அண்ட் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ நீங்க பாக்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. இப்ப நம்ம பார்க்க போற எபிசோட பேரு இது தெரியாம போச்சே. இந்த சீரீஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, தமிழ்நாடும் தமிழ்நாடு சின்னங்களை பத்தியும். இதுதான் எல்லாருக்கும் தெரியுமே, இதுல நீ புதுசா சொல்ல போற அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு பத்தி தெரியும், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது யாரும் தெரியுமா, தமிழ்நாட்டுல சின்னங்களை பத்தி தெரியும், சின்னங்கள் எதனால வச்சாங்கன்னு தெரியுமா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பத்தி தெரிஞ்சீங்க, நான் தான் உங்க விஜய். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். முதல்ல காங்கிரஸ் தியாகி சங்கர்லிங்கனார் அவர்கள் பண்டம்ச கோரிக்கையை முன்னிட்டு உண்ணாவிரதம் இருந்தார். மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் கொண்டு வரணுங்கிறது தான் அந்த பன்னெண்டாம்ச கோரிக்கைகளையே மிக முக்கியமான கோரிக்கையை அவர் வச்சார். இதை பத்தி அப்ப உள்ள முதலமைச்சரான காமராஜர் போய் கேட்டப்போ, அந்த பன்னெண்டாம்ச கொள்கையில பத்து மத்திய அரசுக்கு தொடர்புடையது, நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால அந்த உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருந்தது. ஜூலை 27 1956 அன்னைக்கு தொடங்கின போராட்டம் 60 நாட்கள் தாண்டியும் அந்த கைவிடுற மாதிரி தெரியல. பல கட்சி தலைவர்கள் வந்து உண்ணாவிரதத்தை முடிச்சுக்க சொல்லி வேண்டுகோள் விடுத்தும் சங்கர்லிங்கனார் அவர்கள் அவர் எடுத்த கொள்கையில உறுதியா இருந்தாரு. அக்டோபர் 10, 1956 அன்று உடல் நல குறைவால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாரு சங்கர்லிங்கனார். அவர் அட்மிட் ஆன 3வது நாள் அக்டோபர் 13, 1956 அன்று அவர் இறந்துட்டாரு. அதற்கப்புறம் மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடு மாத்திர கொள்கையை ரொம்ப தீவிரமா எடுத்துக்கிட்ட திமுக தலைவரான அண்ணா அவர்கள் மே 7, 1957 அன்று சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு. அதற்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த விவாதம் முடிக்கிறதுக்காக வாக்கெடுப்பு நடத்தலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தினாங்க. மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடா மாத்தலாம் அப்படின்னு அதற்கு ஆதரவு தெரிவிச்சவங்க 45 பேர், எதிர்ப்பு தெரிவிச்சவங்க 128 பேர். அதனால அந்த தீர்மானம் அங்க தோல்வி அடைஞ்சது. இதனைத் தொடர்ந்து ஜனவரி 30, 1961 சோசியலிஸ்ட் கட்சி உறுப்பினரான சின்னதுரை மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் கொண்டு வரணுங்கிற தீர்மானத்தை சட்டசபையில கொண்டு வந்தாரு. அதற்கு ஆதரவு தரணும்னு கட்சி மூத்த தலைவர் பூபேஷ் குப்தா மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடா மாத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்திய நாடாளுமன்றத்தில் தனிநபர் மசோதா தாக்கல் பண்றாரு. மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணணுங்கிறதுக்காக மாநில அரசு ஒரு முடிவெடுத்து அதை மத்திய அரசு சொல்லி மாத்துறதுக்கு பதிலா டைரக்டா மத்திய அரசை தலையிட்டு இது மாத்தினா என்ன அப்படிங்கிற கோரிக்கையை அவர் வச்சார். அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில பேர் எழுந்து, தமிழ்நாடுங்கிறது புது பேரா இருக்கு, இந்திய நாடுன்னு பொதுவா இருக்கே, அப்ப தமிழ்நாடுனா இந்திய நாடோட ஒன்னா இருக்க முடியுமா, கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேள்வி எழுப்பினார். அண்ணா ஆந்திர பிரதேசம் அப்படின்னு பேர் வச்சதுப்போ பிரதேசங்கிறது நாடு சம்பந்தப்படாது, அது வேற இது வேற அப்படிங்கிற சொன்னீங்களே, அந்த மாதிரி இந்த தமிழ்நாடுங்கிறது இந்திய நாட்டுல ஒரு மாநிலம் மட்டும்தான் அப்படின்னு தெளிவா ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அது போக தமிழ்நாடுங்கிற பேரு புராண காலத்துல இருந்தே இருக்கு, கம்பனும் சேக்கிரரும் இதை பத்தி ஒரு பாடலே பாடியிருக்காங்க அப்படின்னு அந்த பாடலையும் பாடி கட்டினாரு அண்ணா. அவரை தொடர்ந்து இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாடுன்னு பேர் மாத்தணும் சொல்றீங்களே, அதனால உங்களுக்கு என்ன லாபம், வருமானம் வரப்போதா, இல்ல பொருளாதாரம் உயரப்போதா அப்படின்னு கேள்வி எழுப்பினப்ப அண்ணா உடனே பார்லிமெண்ட்டுக்கு லோக்சபா பேர் மாத்தினீங்களே,
மாத்தினீங்களே, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டுக்கு ராஜ்யசபான்னு பேர் மாத்தினீங்களே, பிரசிடென்ட்டுக்கு ராஷ்டிரபதினு பேர் மாத்தினீங்களே, இதுல என்ன லாபம், இதனால பொருளாதாரம் மேல வந்ததா, இதனால என்ன ஆதாயம் அடைஞ்சீங்க அப்படின்னு கேள்வியை முன் வச்சார். தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் கொண்டு வந்தா அது எங்களுக்கு மிகப்பெரிய திருப்தியா இருக்கும், ஏன்னா தமிழ்நாடு மிகவும் தொன்மையான நாடு, இந்த வார்த்தை ரொம்ப காலத்துல இருந்து இருக்கு, இதுக்காக பல தலைவர்கள் பல காலகட்டங்கள்ல இருந்திருக்காங்க அப்படின்னு அண்ணா சொல்லவும் அனைவரும் அமைதியா இருந்தாங்க. என்னதான் இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்துல தனிநபர் மாசத்தா தோல்வியை தான் அடைஞ்சது. அவருக்கு அடுத்தபடியா நேரு கொண்டு வந்த அந்த கே பிளான் திட்டத்துல காமராஜருக்கு அடுத்தபடியா பக்தவாசலம் அப்படிங்கிறவர் தமிழ்நாடு முதல்வரா பதவியேற்கிறாரு. அவர்கிட்டையும் அண்ணா அவர்கள் மெட்ராஸ் ஸ்டேட்ட தமிழ்நாடா மாத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை கொண்டு போய் வைக்கிறாரு. July 23, 1964 அப்போ திமுக சட்டமன்ற உறுப்பினரான ராம அறக்கண்ணல் மெட்ராஸ் ஸ்டேட்ட தமிழ்நாடு மாத்தின கோரிக்கையை கொண்டு வந்தார். அந்த கோரிக்கை மீது அப்ப உள்ள மாநில அமைச்சர் ஆர் வெங்கட்ராமன், தமிழ்நாடுன்னு சொன்னா யாருக்கு தெரியும், மெட்ராஸ் சொன்னாதான எல்லாருக்குமே தெரியும், இப்ப தமிழ்நாடுன்னு சொன்னதுனால என்ன ஆக போகுது, தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணனா வெளி மாநிலத்துல நம்ம போட்டு அக்ரிமெண்ட் எல்லாமே கேன்சல் ஆயிடுமே, தேவையில்லாம பிரச்சனை தான் வந்து சேரும் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னார். உடனே கோல்டு கோஸ்ட் என்ற ஒரு நாடு இருந்தது, அத கானா அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணாங்க, அப்ப எந்த பிரச்சனையுமே வரல, ஒரு நாட்டுக்கே எந்த பிரச்சனையும் வராதப்ப ஒரு மாநிலத்துக்கா வரப்போகுது அப்படின்னு கேட்டாங்க. இருந்தாலும் அந்த தீர்மானமும் அந்த இடத்துல தோல்வியை தான் அடைஞ்சது. அவர் தொடர்ந்து 1967 அன்னைக்கு திமுகவே ஆட்சி கட்டில அமர்ந்தது. மெட்ராஸ் ஸ்டேட்டுங்கிற பேரை தமிழ்நாடுன்னு மாத்தி தமிழ்லயும் ஆங்கிலத்திலையும் ஒரு தீர்மானம் தயாரிக்கப்பட்டு இருந்தது. July 18, 1967 சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்த அண்ணா கொண்டு வந்த விவாதத்து மேல எதிர்கட்சி தலைவர் பி ஜி கருத்ரமன் மெட்ராஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ், இனிமே தமிழ்நாடுன்னு பேர் வச்சு ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறது நடக்காத காரியம், பேசாம நான் ஒரு ஐடியா சொல்றேன், தமிழ்நாடு மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு நீங்க வச்சிடலாம் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு ஐடியா சொன்னார். அதற்கப்புறம் தமிழ்நாடுங்கிற பேரை ஒரு மனதா எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அண்ணா 3 முறை தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்ல அனைவரும் வாழ்க வாழ்கன்னு கரகோஷங்களை எழுப்பினாங்க. அது சட்டமன்றத்தின் நிறைவேற்றம் அடைஞ்சிருச்சு. அந்த சமயத்துல தமிழரசு கட்சி தலைவரான மாப்போ சிவஞானத்துக்கும் காங்கிரஸ் தியாகி சங்கரன் அவர்களுக்கும் மிகப்பெரிய பாராட்டு அறிவித்தாரு அண்ணா அவர்கள். அதற்கப்புறம் January 14, 1969 அன்று முழுசா தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றமாகி இன்றளவும் தமிழ்நாடு தான் அழைக்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாடுன்னு பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு எப்படி தனி சின்னங்கள் இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் தனி சின்னங்களை அறிவிச்சாரு அண்ணா அவர்கள். இந்த சின்னங்கள்ல மிக மிக முக்கியமானது தமிழக முத்திரை. 1947 முதல் 1949 வரைக்கும் முதலமைச்சராக இருந்த ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான் இந்த முத்திரைக்கு அடித்தளமா இருந்தார். தமிழ்நாட்டுக்கும் தனியா ஒரு முத்திரை வேணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த முத்திரை என்னவா இருக்கலாம் யோசனை பண்ணி அது கோயில் கோபுரம் அப்படின்னு முடிவெடுத்து நேருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதை பார்த்த நேரு கோயில் கோபுரங்கிறது மத சார்பு உள்ளதா இருக்கு, அதனால கோயில் கோபுரம் வேண்டான்னு சொல்லி திருப்பி ஒரு கடிதம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு எழுதார். அதை பார்த்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் நேருக்கு மறுபடியும் ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல கோயில் கோபுரம்ங்கிறது தமிழர்களின் தலை சிறந்த கலைகளான கட்டிடக்கலை சம்பந்தப்பட்டது, அதனால இந்த கோபுரம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு அனுப்பினேன். இதை தெரிஞ்சுக்கிட்ட நேரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சொன்னதுக்கு ஒப்புதல் அனுப்பினார். நம்ம முத்திரையை பாத்தீங்கன்னா மேல தமிழ்நாடு கீழே வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனும் இருக்கும். அது போக நாலுமுகம் சிங்கம் மற்ற மாநிலங்கள்ல இல்லாத ஒரு தனித்துவமானது வந்து தேசிய கொடி நமது முத்திரையில இருக்கு. நம்ம முத்திரையில இருக்கிற கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். அந்த கோபுரத்தை வடிவமைச்சது ஓவியர் கிருஷ்ணன் ராவ். சில பேரு அந்த கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம்னு சொல்றாங்க, சில பேரு அந்த கோபுரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தமிழ்நாட்டு சின்னமான ஆசிய பனைமரம். இந்த பனைமரம் எப்படி நம்ம தமிழ்நாடு சின்னமா மாறுச்சுன்னா தமிழ்நாடு இலங்கை வடப்பகுதியில பெரும்பாலான ஆசிய பகுதிகளில் சில ஆப்பிரிக்காவிலும் பனைமரம் காணப்படுது. இதற்கு கல்லு பனை, சர்க்கரை பனை, கம்போடியா பனை அப்படின்னு பேர் சொல்றாங்க. கேரளா, கோவா, மும்பையில தொடங்கி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், சென்னை வரை பனைமரங்கள் பரவலா காணப்படுது. இந்தியாவில 8,59,00,000 பனைமரம் இருக்கிறதாகவும் அதுல 5,10,00,000 பனைமரம் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறதாகவும் கணக்கெடுப்புல தெரிய வருது. இலங்கையில 1960களில் 70,00,000 பனைமரம் இருந்திருக்கணும், உள்நாட்டு போரு நில தேவை காரணமா அதுல 25,00,000 பனைமரம் அழிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா தற்போது கணக்கெடுப்பு படி மொத்தம் 30,00,000 பனைமரம் தான் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இந்த மரத்தோட பயன் என்னன்னா இலையிலிருந்து வேர் வரைக்கும் மக்களுக்கு பயனுள்ளதாக மட்டுமே இந்த மரம் இருக்கிறதாகவும் ஏழைகளுக்கு இந்த பனைமரம் பல விதத்துல உபயோகப்படுறதாகவும் சொல்றாங்க. பனைமரத்திலிருந்து வருஷத்துக்கு 180 லிட்டரும், பனை வெள்ளம் 25 கிலோ, பனஞ்சீனி 16 கிலோ, தும்பு 11 கிலோ, விறகு 10 கிலோ, ஓலை 10 கிலோ, நார் 20 கிலோ கிடைக்குது. இதனால ஏழை மக்கள் தனது தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு பனைமரம் மிகவும் உதவியா இருக்குன்னு தெரிய வருது. பனைமரம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கறதுக்காக தமிழக அரசு இந்த பனைமரத்தை தமிழ்நாட்டு சின்னமா அறிவிச்சிருக்கு. அடுத்து தமிழ்நாட்டு பறவையான மரகத புறா, எமரல்டு டவ் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்றாங்க. இது மலை காடுகளிலும் ஈரமான காடுகளிலும் தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் சதுப்பு நில காடுகளிலும் கடலோர தாவர காடுகளிலும் இது காணப்படுது. இது இலை விதைகள், பழங்கள், தாவரங்களை தான் உணவா எடுத்துக்குது. சாதாரண புறா இனத்திலிருந்து இது மாறுபட்டு காணப்படுது. கொஞ்சம் தடிமன் உருவம் உடையது. பின்பக்க ரக்கைகள்ல பல்லு
சின்ன மரகத பச்சை நிறம் இருக்கிறதுனால இது மரகத புறா அப்படின்னு பெயர் வச்சாங்க. தெற்காசியா பாகிஸ்தான் இலங்கையிலிருந்து கிழக்கு இந்தோனேஷியா வடகிழக்கு ஆஸ்திரேலியா வரையில இது பரவலா காணப்படுது. கடந்த 10 வருஷங்கள்ல 35% மரகத புறக்கள் அழிஞ்சிட்டு வரதா ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. அதை பாதுகாக்கணுங்கிற முறையில நம்ம தமிழக அரசு மரகத புறாவை நம்ம தமிழ்நாடு சின்னமா அறிவிச்சிருக்கு. அடுத்து தமிழ்நாடு சின்னமான நீலகிரி வரையாடு, இதற்கு நீலகிரி தார் அப்படின்னு ஆங்கிலத்துல பெயர் உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல பெரும்பாலும் இது காணப்படுது. சாதாரண விலங்குகளை விட 4000 அடி உயரத்துக்கு மேலதான் இது வாழ்வாதாரத்தையே கொண்டிருக்கு. வரையாடு, இதற்கு அர்த்தம் வரையினா மலையையும் குன்றையும் குறிக்கிறதுனால இயற்கை வாழ்வாதாரமே மலை சார்ந்த பகுதியாக கொண்டதுதான் இந்த வரையாடு. பல புராணங்கள்ல இதை பத்தி பல பேர் சொல்லியிருக்காங்க. நற்றிணை, ஐங்குறுநூறு, பட்டினப்பாலை, பதிற்றுப்பற்று, பரிபாடல்கள், சீவக சிந்தாமணியிலும் சொல்லியிருக்காங்க. இதற்கு முக்காலத்துல இருந்தே வரையாடு அப்படிங்கறதான் பேராவே இருக்கு. இது பசுமை மட்டுமே விரும்பக்கூடியது. இதோட சிறப்பு என்னன்னா இது தண்ணீர் தனியா எடுத்துக்கொள்ளாது, சாப்பிடுற புல்களிலிருந்தே தண்ணியை தனியா பிரிச்சு எடுத்துக்கும். இது மொத்தமாவே 2000-2500 இருக்கும். இதோட இனம் கிட்டத்தட்ட அழிய நிலைமைக்கு வந்ததுனால இது நம்முடைய தமிழ்நாட்டு விலங்காக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. அறிவிச்சு இதை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டு கலை பரதநாட்டியம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கலை இருக்கு. கூத்து, ஆடல், நாட்டியம், சின்னமேளம், சதிராட்டம் அப்படின்னு இந்த நடனத்துக்கு பலவிதமான பெயர்கள் அந்த காலத்துல இருந்து வழங்கி வந்துட்டு இருக்கு. ஆனா 70 ஆண்டுகளா பரதநாட்டியம் பேர் தான் பிரபலமா எல்லாரும் சொல்றாங்க. பரதநாட்டியம் பேர் காரணம் என்னன்னா பாவம், ரா ராகம், த தாளம், நாட்டியம் அப்படிங்கறது நடனத்தை குறிக்குது. அதனால பரதத்துல பாவம், ராகம், தாளம் எல்லாம் கலந்து இருக்கிறதுனால பரதநாட்டியம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் நடன கலைகளிலே ரொம்ப மூத்த கலையான இந்த பரதநாட்டியத்தை தமிழக அரசு தமிழ் சின்னமா அறிவிச்சிருக்கு. அடுத்து தமிழ்நாட்டு சின்னமான பலாமரம், ஆங்கிலத்துல ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரத்துல விளையிற பழங்கள் பெருசா இருக்கிறதுனால மக்களுக்கு பெருமளவுல பயன்படுதுன்னு சொல்றாங்க. பழங்காலத்துல இந்த பழத்தை பழங்களின் அரசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முக்கணின்னு சொல்லப்படுற மாப்பழ வாழையில இது இடம்பெற்றிருக்கிறதுனால மக்களுக்கு பல விதத்துல பயனுள்ளதா இந்த பழம் அமைஞ்சிருக்கு. பூமத்திய ரேகை பகுதியில மட்டும்தான் இந்த மரம் வளரும். பூமத்திய ரேகை அப்படின்னா நீர் வளம் அதிகமா இருக்கிற இடங்கள்ல இந்த மரத்தை வளர்க்க முடியும். பழங்களின் அரசன் அப்படிங்கறதுனாலதான் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு சின்னமா இந்த பழத்தை அறிவிச்சிருக்கு. அடுத்து தமிழ்நாட்டு விளையாட்டு சின்னமான கபடி. கபடி அல்லது சடுகுடு அல்லது பளிஞ்சடுகுடு அப்படின்னு இதை சொல்றாங்க. ஜல்லிக்கட்டுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி இந்த விளையாட்ட ஒரு பயிற்சியா முன்வாழ்ந்த தமிழர்கள் இதை பயன்படுத்தி இருந்திருக்காங்க. கபடிங்கிறது முழுக்க முழுக்க தமிழ் வார்த்தைன்னு கருதப்படுது. கபடிக்கு அர்த்தம் என்னன்னா கை பிடி அப்படிங்கறத கபடின்னு மாறினதா சொல்றாங்க. இது தமிழர் வீர விளையாட்டாகவும் எடுத்துக்கிறாங்க. இது தமிழ்நாடு மட்டும் இல்லாம பல தரப்பட்ட மாநிலங்கள்ல இருந்தும் இந்த கபடி விளையாட்டை மாநில விளையாட்டா அறிவிச்சிருக்காங்க. அதனாலதான் தமிழ்நாடு அரசு இத தமிழ்நாடு சின்னமா அறிவிச்சிருக்கு. அடுத்து தமிழ்நாட்டு சின்னம் சிங்காந்தல் மலர், குளோரிசா சூப்பர்பா அல்லது குளோரிசா லில்லி அப்படின்னு ஆங்கிலத்துல இது பேர் சொல்றாங்க. ஆப்பிரிக்கா, ஆசியா இந்த மலரோட பிறப்பிடமா விளங்குது. இது நிமிர்ந்து அழகிய விரல் போல காட்சி அளிக்குது. இதுல கோல்சிசின் அப்படிங்கிற நச்சுத்தன்மை இருக்கு. இதோட வித 2500-3000 ரூபாய் வரை விற்பனை ஆகுது. தமிழ்நாட்டுல நாட்டு மருந்துக்கு இது ரொம்ப பிரசித்தி பெற்று விளங்குது. நாட்டு மருந்துல இதுக்கு பேரு வெண் தோண்டி அப்படின்னு சொல்றாங்க. இது கார்த்திகை மாதத்துல பூக்கிறதுனால இதுக்கு பேர் கார்த்திகை பூ அப்படின்னு சொல்றாங்க. இதோட சிறப்பு என்னன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே இது பூக்கும். இந்த செங்காந்தல் மலர் வந்து புற்றுநோய்க்கு மிக சிறந்த மருந்துன்னு எல்லாராலும் அறியப்படுது. இந்த மலரோட எண்ணம் அழிஞ்சிட்டே வர்றதுனால இதை பாதுகாக்கணும் வகையில தமிழக அரசு இதை தமிழ்நாட்டு சின்னமா அறிவிச்சிருக்கு. அடுத்து கடைசியா தமிழ்நாட்டு பாடலான தமிழ்தாய் வாழ்த்து. தமிழக அரசால ஏற்றுக்கொள்ளப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்த எழுதியவர் மனோன்மணியம் பே சுந்தரனார். இவர் எழுதிய புகழ்பெற்ற நாடக நூலான மனோன்மணியம் நூலில் இருந்த துதி பாடல ஒரு பகுதி தான் இந்த பாடல். தமிழ்தாய புகழ்ற வரையில இந்த பாடல் அமைந்திருக்கு. 1970களில் தமிழக முதலமைச்சராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கீழ் செயல்பட்ட தமிழக அரசால் தமிழ்தாய் வாழ்த்து அளிக்கப்பட்டது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பி ஸ்கிரீன் ஃபார் யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.